لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. குர்பானி உலகியாவுடைய அந்த பிராணியின் தோலை என்ன செய்வது சம்பந்தமான ஒரு சிறு விளக்கம். குர்பானியுடைய தோலை பொறுத்த வரைக்கும் அந்த தோலை நாம் பதனிட்டு நம்முடைய ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு வைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக முசல்லாவாக அதை பதனிட்டு வைத்து அதிலே நாம் தொழுது கொள்ளலாம், அனுமதி இருக்கின்றது. அல்லது யாருக்காவது அதை அன்பளிப்பாக தந்துவிடலாம். அல்லது ஏழைகளுக்கு தர்மமாக அதை கொடுத்து விடலாம். குர்பானி தோலை பொறுத்தவரை அதில் செய்யக்கூடாத மிக முக்கியமான ஒரு விஷயம், விற்பனை செய்யக்கூடாது. குர்பானி தோலை விற்கக்கூடாது. அப்படி தெரியாமல் விற்றுவிட்டால் அதனுடைய ஹுக்குமாகிறது, விற்ற அந்த பணத்தை தர்மம் செய்ய வேண்டும். விற்ற அந்த பணத்தை தர்மம் செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு. அந்த பணத்தை தன்னுடைய பயன்பாட்டுக்கு வைக்கக்கூடாது. அதேபோன்று அந்த பணத்தை அன்பளிப்பாக பிறருக்கு தரவும் முடியாது. இந்த குர்பானி தோலை யாருக்கு தரக்கூடாது என்று சொன்னால், பள்ளிவாசல்கள் மதரசாக்களுடைய கட்டிட நிதிக்காக வேண்டி கொடுக்கக்கூடாது. பள்ளிவாசல் மதரசாவினுடைய கட்டிட நிதியாக அந்த பணம் பயன்படுத்தப்பட முடியாது. அதேபோன்று குர்பானி ஆட்டி அறுக்கின்றார், குர்பானி பிராணியை ஒருத்தர் அறுக்கின்றார்னா அந்த அறுப்பவருக்கு கூலியாக கூட அதை கொடுக்க முடியாது. அறுப்பவருக்கு கூலியாகவும் தர முடியாது. அதேபோன்று பள்ளிவாசலுடைய இமாம் முஅத்தின்களுக்கு இந்த குர்பானி தோலை விற்று அந்த பணத்தை சம்பளமாகவும் கொடுக்க முடியாது. இமாம் முஅத்தின்களுக்கு சம்பளமாக இந்த குர்பானி தோலை விற்று அந்த பணத்திலும் சம்பளம் கொடுக்கக்கூடாது. யாருக்கு தரலாம் என்று பார்த்தால் மிக சிறப்பு எதுவென்று சொன்னார், மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த குர்பானி தோலை தரலாம், அதை விற்று அந்த பணத்தை கொடுக்கலாம். இதுதான் மிக சிறந்தது. ஏனென்றால் உலகத்திலே இந்த மார்க்கம் ஹயாத்தாக கடைசி வரை இருப்பதற்கு, இந்த மார்க்கத்தை கற்பது, இந்த மார்க்கத்தை கற்கக்கூடியவர்களை கொண்டுதான் நாளைய கியாமத் வரைக்கும் இந்த மார்க்கம் தரிப்பட்டு இருக்கும். எனவே இதிலே தீனை ஹயாத்தாக்குவது இந்த மதரசாக்கள் என்பதன் காரணமாக மதரசாவுடைய மாணவர்களுக்கு தருவது மிக சிறந்ததாக இருக்கின்றது. யாராவது ஒரு பள்ளிவாசல் நிர்வாகிகள் இந்த தோலை பெற்றுக்கொள்ளலாமா என்று சொன்னால் பெற்றுக்கொள்ளலாம், தவறல்ல. ஆனால் அந்த தோலை விற்று கிடைத்த அந்த பணத்தை அவர்கள் பள்ளிவாசலுக்கான நிதியாக பயன்படுத்த முடியாது, பள்ளிவாசலுடைய தேவைக்காக வேண்டி பயன்படுத்த முடியாது. மாறாக அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு அதனுடைய பணத்தை தர்மம் செய்துவிட வேண்டும். அதை ரொம்ப நாட்களுக்கு வைத்துக் கொண்டும் இருக்கக்கூடாது, விரைவில் அதை பணமாக்கி ஏழைகளுக்கு அதை கொடுத்து விட வேண்டும். குர்பானி தோலுக்காக வேண்டி இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கின்றன. எனவே குர்பானி கொடுப்பவர்கள் இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு அந்த தோல் விஷயத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். மார்க்கம் நமக்கு எப்படி சொல்லி காட்டியிருக்கின்றதோ அந்த முறைப்படி நாம் நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வாஹிர தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.